ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இப்போ நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய கஸ்டமர் கமெண்ட்டில் கேட்குறதான், அதாவது செயின் எப்படி க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணது தான் பார்க்க போகிறோம். நம்ம பேப்பராக ஒரு வண்டியோட செயின் எப்படி க்ளீன் பண்ணி எந்த மாதிரி லூப்ரிகேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் செயின் வந்து லைஃப் வரும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா R13 இது. இதில் வந்து செயினோட கண்டிஷன் பார்த்தா தெரியும் நமக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய லூப்ரிகேஷன்லாம் பண்ணி வந்து செயின் வந்து ரொம்ப கருப்பாக அழுக்காயிருக்கு, ரொம்ப மண்ணு படிஞ்சு நர நரன்னு இருக்குது. சுத்தம் போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நர நரன் சவுண்டு வருது. இந்த செயின் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், எந்த மாதிரி லூப்ரிகேஷன் பண்ண போகிறோம் சில வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்டெலாம் கட்டி எடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லூப்ரிகேஷன் பண்ண க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும், அதனால் அதெல்லாம் கட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்மால் ஸ்பிராக்கெட்டோட கார்டையும் கழட்டிடுவோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக மண் ஏறி போயிட்டு ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செயின் வந்து ரொம்ப உராய்வு அதிகமாகிட்டு சீக்கிரமாக தேஞ்சிடும். அதாவது நார்மலாக ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடுற ஒரு செயின் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10,000 டேமேஜ் ஆகிடும், சீக்கிரமாக போயிடும். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ண சொல்லி பார்ப்போம். கார்டை நம்ம எடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து டீசல் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். செயின் வந்து டீசல் போட்டு க்ளீன் பண்ணலாம், கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணலாம், நல்லா க்ளீனாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு டீசல் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் ஸ்மால் ஸ்பிளாக் ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சிங்க, இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், செயின் க்ளீனர்னு சொல்லுவாங்க, ஒரு 200-250 அந்த மாதிரி தான் வரும். இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இது மாதிரி டீசல் போட்டு நீங்கள் வாட்டர் வாஷில் கொடுத்து அடித்தாலும் க்ளீனாகிடும், பக்காவாக இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ண முடியாமல் வீட்டிலே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விடுங்க, 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம செயினை க்ளீன் பண்ணலாம். செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி 3 பக்கம் ப்ரஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு வீல ரொட்டேஷன் பண்ணும்போது அழகாக செயின் வந்து க்ளீன் ஆகிடும். 3 பக்கம் இருக்கிற மண் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கையால் அதாவது கையால் சுற்றிட்டு பண்ணுங்க, அதுதான் சேஃப்டி. சில பேர் என்ன பண்ணுவோன்னா சுற்றுறதுக்கு யோசிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கியர் போட்டு விட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்கேஸ் உங்கள் விரல் ஏதாவது உள்ளே மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆகிடும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கே அந்த மாதிரி ஆயிருக்கு, மெக்கானிக்லேயே அந்த மாதிரி ஆயிருக்குன்னு போது நம்ம அந்த வேலை தெரியாதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் பண்ணாதீங்க, கையால் சுற்ற சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட் யாராவது கூப்பிட்டு கையால் சுற்ற சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. போதும் இருப்பா. அதே மாதிரி செயினில் இந்த பக்கம் செயினையும் க்ளீன் பண்ணலாம். இந்த செயின் பேட் இருக்கிற இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணிங்க.
அதினா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செயின் நல்லா க்ளீன் ஆயிச்சு ரேஸ் இருக்கு இப்போ நம்ம லைட்டாக டீசல் அடிச்சாலே போதும் செயின் சும்மா பல பல பலன் ஆகிடும் போதுங்க போதுங்க செயின் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு பிரேக் ஃபைனலாக ஒன் டைம் லைட்டாக க்ரீஸ் வச்சு க்ளீன் பண்ணுறேங்க சாரி டீசல் வச்சு க்ளீன் பண்ணுறேங்க க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு கிளாத் வச்சு அழகாக துடைச்சாலே போதும் பார்த்து இது கேர்ஃபுல்லாக பண்ணோம் நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் இப்படி சுத்தம் போது என்னன்னா விரல் உள்ளே போய் மாட்டதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது இப்படி சுத்தம் இப்படி சுத்தம் போது விரல் கிட்ட போவோம் நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் பண்ணிங்கன்னா அவங்க விரல் வந்து ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டாது நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ணலாம் வீல வந்து ரிவர்ஸில் சுற்றுங்க ஃபார்வர்டில் சுற்றாதீங்க சுத்தம் போது உங்களுக்கு வந்து விரல் வந்து உள்ளே மாட்டாது ஸ்ப்ராக்கெட்டில் கிளாத்தும் மாட்டாது நம்ம வந்து சேஃப்டியாக பண்ண முடியும் வீலில் ரிவர்ஸில் சுற்றி கழுவுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அந்த டஸ்ட்டு மண் எதுவுமே இல்லை பார்த்தா தெரியும் செயினும் சரி அந்த ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம லூப்ரிகேஷன் பண்ணும்போது செயின் வந்து நர நரன்னு ஓடாது நல்லா க்ளீனாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பக்காவாக இருக்குது எல்லாமே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் ஃபைனலாக அந்த டீசல்லாம் நல்லா போகிற அளவுக்கு லைட்டாக கிளாத் வச்சு துடைச்சிங்க நான் சொன்ன மாதிரி செயினை கையால் க்ளீன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வந்து செயின் உள்ள விரல் மாட்டிக்காமல் பார்த்தீங்க விரல் துண்டாயிடும் அது ஞாபகம் வச்சுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க மெதுவாக கையால் சுற்றி சுற்றி க்ளீன் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் நல்லா பக்காவாக க்ளீனாக புது செயின் மாதிரி ஆகிடுச்சு எந்த விதமான நர நரன் சவுண்ட் எதுவும் அந்தளவுக்கு வரல இன்னும் லூப் பண்ணல லூப் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத் ஆகிடும் எப்படி லூப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுவோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த கார்டெலாம் க்ளீன் பண்ணுறோம் அந்த கார்டெலாம் டீசல் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் அந்த அழுக்கு மண் எல்லாமே வந்துடும் கெரோசினோட யூஸ் பண்ணலாம் ரெண்டாம் ஒன்று தான் ஓகே இப்போ கார்டனில் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு கார்டு இருக்குது சின்ன கார்டு அதையும் பண்ணிடுவோம் இந்த சின்ன கார்டிலையும் லைட்டாக டீசல் அடிச்சுட்டு லைட்டாக நம்ம அந்த செயினுக்கு யூஸ் பண்ண அதே ப்ரஷ்ஷாலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா துடைச்சிருங்க இப்போ நல்லா நமக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சு க்ளீனாக இப்போ நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் யூடிடி பாக்ஸில் இப்போ பேக் கார்டு மாட்டிருவோம் பயிர் கார்டு வரமா நான் அதனால டிஸ்கவர் மட்டும் முடியுங்க புல்லட் நான் வந்து பார்க்குறேன்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி முடிச்சிட்டோம், செயினிங் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து லூப்ரிகேஷன் மட்டும் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோல் செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். வீலை சுற்றிட்டு பேஸ் ஸ்ப்ரே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே, போகலாம். நம்ம அதிகமாக போட்டாலும் வேஸ்ட்டு தான், அது கீழே தான் சிந்தோம். எல்லா செயின்லேயும் ஃபுல்லாக பட்டுச்சுன்னா ஓகே, முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கர கர கரன்ஸ் நாய்ஸ் வராது, ஸ்மூத்தாக இருக்கும். செயின் வந்து நல்லா லைஃப் வரும். இந்த மாதிரி க்ளீன் க்ளீனாக வச்சுருக்கும்போது செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடும், சீக்கிரம் தேய்மானம் ஆகாது, நல்லாயிருக்கும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. செயினும் க்ளீனாக இருக்குது, இப்போ மண் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு R15 ஏதாவது எல்லா வண்டியிலுமே வந்து செயின் எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். நம்ம டீசல் போட்டு க்ளீன் பண்ணலாம், கிரேசன் போட்டு க்ளீன் பண்ணலாம், வீட்லேயே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், செயினில் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் விரல் மாட்டாமல் பார்த்துங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணாதீங்க, வண்டி ஆஃப் பண்ணிட்டு மெதுவாக கையால் சுற்றி க்ளீன் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி டீசல் மட்டும் அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக வாட்டர் வாஷ் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம், வண்டி பக்காவாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.